வயலினை வாசிக்கிறதுங்கிறது அந்த போ வைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த போ வைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிறத வந்து இளையராஜா வந்து ஒரு கூட்டத்தில் வந்து வெளிப்படையாக சொன்னார். ஆனால் அதை தான் தன்னோட தகுதியாக தினா சொல்கிறாரு, நான் வந்து அசோசியேட் மெம்பருக்கு வாக்குரிமை இல்லை, நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. சரியா, அவங்களை வாங்கி கொடுத்து இவர் வாங்கி கொடுத்த சேர்த்தவர்கள் தான் அதிகம். ஆனால் அவங்க ஓட்டு போடலையே, தோத்துட்டார் அவர். காரணம் என்ன? அரசியலுக்கு போனது தான் தினா அவர்கள் அரசியலுக்கு போனது தான் முதல் காரணம். இதோட பலவீனத்துக்கு பலவீனம் வந்து அரசியலை வந்து சங்கத்தில் கலந்துட்டார், அது வந்து தப்பு. வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தேனி கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து பரபரப்பாக 2 சங்கங்கள் தான் பேசப்படும், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம். இப்போ 3வதாக ஒரு சங்கம் இணைஞ்சிருக்கு, இசைக்கலைஞர்கள் சங்கம். அங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? இப்போது இசைக்கலைஞர்களுக்கு சங்கத்துக்கு வந்து யாராவது இசையமைப்பாளர் தானே பேசியிருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி பேச முடியல அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சங்கத்தில் இருக்க கட்டுப்பாடும் ஒழுக்கமும் விதிமுறையும் தான் காரணம். வேறு எந்த சங்கத்திலும் இல்லாத கடுமையான விதிமுறைகளும் ஒழுக்க கட்டுப்பாடுகளும் உள்ள சங்கம் வந்து இசைக்கலைஞர்களுடைய சங்கம் தான். அதுதான் இப்போ நான் இங்கே நான் ஒரு பத்திரிகையாளராக நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த இசைக்கலைஞர்களோட சேர்ந்து நான் பழகின அந்த நாட்களும் இசைஞானியத்தில் இளையராஜா அவர்களை சந்திக்க போகிற அந்த நேரத்தில் அந்த இசைக்கலைஞரோடு நான் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஒரு நாளைக்கு வந்து ஒரு 150 கலைஞர்கள் வந்து அங்கே வந்து வாசிக்க வருவாங்க. அப்போது நான் சந்தித்து பேசின அந்த அனுபவத்தோடைய தகுதியால் தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன். என்னென்னா 1900 இந்த சங்கம் வந்து எப்போவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறது காரணம் வந்து இவ்வளோ நாளாக இருந்த தலைமை வந்து சரியாக நடந்துருந்துருக்காங்க. இதுக்கு அதுக்கு முன்னாடி இப்போது இதுக்கு கடந்த சில ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக இருந்த தலைமை வந்து அதில் ஒரு சர்ச்சையான ஒரு சில விஷயங்களை செய்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான காரணம். அதாவது இந்த சங்கமே வந்து ஒரு கடுமையான விதிமுறைக்கு முதல் காரணம் வந்து இதை தொடங்கின வந்து எம்பி சீனிவாசன் அப்படிங்கிற இசையமைப்பாளர் தான். அவர் வந்து இசையமைப்பாளராக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே 1959 வந்து கிருஷ்ணமாச்சாரிங்கிற ஒருத்தவங்களும் நாகையாங்கிற ஒருத்தர் நடிகர் அவர் அவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. அது 1961 வந்து சலபதி ராவ் இவங்கள்லாம் இசையமைப்பாளர் சலபதி ராவ் அவங்களாம் ஒரு டீமாக பண்ணும்போது இவங்க வந்து எம்பி சீனிவாசன் வந்து அதில் வந்து ஒரு பொருளாளராக இருக்கார். தாமோதரன் எம்பி சீனிவாசனாக வந்து ஒரு உறுப்பினராக வந்து சேர்றாங்க, அதாவது பொறுப்பில் வர்றாங்க. எம்பி சீனிவாசன் வந்ததுக்கு பிறகு அதனுடைய விதிமுறைகள் எல்லாமே கடுமையாக்குறாரு. அவர் தான் தொடங்கினது அந்த சங்கத்தை. இல்லை, தொடங்கினது வந்து முன்னோடியாக கிருஷ்ணமாச்சாரியன் இவங்களாம் இருந்தாலுமே அதை ரொம்ப டெவலப் பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி தொடங்கணும்னு தோணுச்சே தவிர இதை எப்படி இதுக்கான விதிமுறைகளை கட்டமைப்பெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு முன் அனுபவம் இல்லை. ஆனால் எம்பி சீனிவாசன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு வளர்ந்தவர். அவர் வந்து தொடர்ந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணி மாணவர் அமைப்பு கூட்டங்களில் வந்து ஒருங்கிணைக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய அவங்களோட உரிமைகளுக்கு வந்து இவரை வந்து குரல் கொடுத்து அவங்களுக்கு போராட்டங்களை கலந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அவர் பிரபலமாக இருக்கிறது என்னென்னா சேர்ந்து செய்யல ரொம்ப பிரபலம். ஆமாம், அவர் சேர்ந்து செய்ய அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். அவர் வந்ததுக்கு பிறகு தான் இந்த சங்கத்தில் வந்து விதிமுறைகளில் வந்து யார் யார் இங்கே உறுப்பினராக சேர்க்கணும், யார் யாருக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத வந்து கட்டமைக்கிறார். சலபதி இவர் எம்பி சீனிவாசன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அக்ரஹாரத்தில் கழுதைங்கிற படத்தில் நடித்தவர். அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய சுயம்பரம் ஓப்போல் அப்படிங்கிற நாவல்லாம் வந்து திரைப்படமாக்கும் பொழுது இவர் வந்து இசையமைப்பாளராக இருக்கார். அதில் அதில் வந்து நேஷனல் தங்கத்தாமரை விருதெல்லாம் வாங்கியிருக்கார் இந்த இசையமைப்பாளருக்கு வாங்கியிருக்காரு. நிறைய படங்களில் மலையாள படங்களுக்கு அதிகமாக இசையமைச்சிருக்காங்க. இவருடைய தமிழில் வந்து பாதை தெரியுது பார் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு அருமையான பாட்டை வந்து எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியிருக்காங்க. அதாவது தென்னங்கீற்றின் சோலையிலே தென்றலும் வீசிடும் பாட்டினிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. பிரபலமான பாடல். ஆமாம், அது வந்து
நம்ம அடிக்கடி வந்து வானொலிகளில் வந்து விவித் பாரதிகளில் வந்து போடுவாங்க. த சிலோன் ரேடியோவில் வந்து நிறைய ஒளிபரப்பான பாடல் இது. இந்த மாதிரி ஒரு 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 இசைக்கலைஞனாக இருந்தாலும் கூட அவருடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து அவர் தான் வந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா சங்கங்களுக்கும் முதல் காரணம் வந்து எம்பி சீனிவாசன், எம்பி சீனிவாசன் தான். இன்னொன்று, இசைக்கலைஞர்கள் சங்கம்னா இப்போ வயலின் எனக்கு தெரியுதுன்னா நான் போய் சேர்ந்துட முடியாது. அதுக்கு சில கட்டுப்பாடுகள் அவங்க விதிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இதில் இருக்கணும், ரெக்கார்டிங்கில் அவங்க இருந்து அந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் அதில் சேர. ஆமாம், அதெல்லாம் எம்பி சீனிவாசன் தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் பண்ணியிருக்காரு. அதான், யாருமே சுலபமாக வந்து அதில் சேரவும் கூடாது, யாரும் சுலபமாக வந்து பொறுப்புக்கு வரக்கூடாது, யாருக்கும் சுலபமாக வந்து அவங்கள வந்து தகுதியான ஒரு தகுதியற்றவர்களை வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் கடுமையாக்கியிருக்காரு. இப்போ தினா மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. கங்கையம்பரன் கூட 2 நாட்களுக்கு முன்பு ப்ரெஸ் மீட் வச்சு செய்தியாளர்கள்ட்ட பேசினார். தினா மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்ன? இல்லை, என்ன காரணம்னா, முதல்ல அவர் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ஒரு வயலினிஸ்ட் வந்து ஒரு வயலினை பழகுறதுக்கு இந்த 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 கட்டையில் கழுத்தில் வந்து அந்த வயலினை வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். வயலினை வாசிக்கிறதுங்கிறது அந்த போ வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த போ வைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிறத வந்து இளையராஜா வந்து ஒரு கூட்டத்தில் வந்து வெளிப்படையாக சொன்னார். ஏன் நான் வந்து அடிக்கடி கங்கேரிக்கு போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு குற்றச்சாட்டை எல்லோரும் விவேக் தான் கேட்டார் நினைக்கிறேன். அந்த ட்ரேட் சென்டரில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, இசை நிகழ்ச்சி. அப்போ விவேக் சார் தான் கேட்குறாரு, இந்த மாதிரி ஐயா நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ஹங்கேரியில் போய் ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. எனக்கு சீக்கிரம் வேலை முடியணுமையா, இங்கே வந்து இருக்கிற வயலினிஸ்டில் வந்து யார் கரெக்டாக நான் கொடுக்குற நோட்ஸை யார் வாசிக்கிறதுன்னு சொல்லுங்கள் பிரபாகர் அப்படின்னு அவர்கிட்ட வயலின் வாசிக்கிறவரை கேட்குறாங்க. அந்த மாதிரி வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க அவர் வந்து பொதுவாக வயலின் வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேர் இருக்காங்க. இதில் கரெக்டாக வாசிக்கிறவங்க எத்தனை பேர், 50 பேர் இருப்பாங்க. அதை வந்து ப்ராப்பராக நான் கொடுக்குற நோட்ஸை வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 20 பேர் இருக்காங்க. அது 20 பேரில் ஃபஸ்ட் டைமில் நான் கொடுக்குற நோட்ஸை வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 7 பேர் இருக்காங்க. 100 பேரில் 7 பேர், 7 பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் நினைக்கிற அந்த நோட்ஸை வர வைக்கிறதுக்கு ஒரு 100 பேர் அவர் உட்கார வச்சு ப்ராப்பராக வாசிக்க வைக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? நான் அது எங்கே ஏன் ஹங்கேரிக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து என்கிட்ட இருக்குது. அது இதுதான் காரணம், மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கலைஞர்களை வந்து எப்படி வந்து ஒரு திறமையோட ஒரு பாண்டித்யம் உள்ள ஒரு ஆட்கள் வந்து இந்த சங்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த எம்பி சீனிவாசன் என்ன விதிமுறை வகுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முதல் காரணம். ஆனால் தீனா அவர்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு கலைஞர் வந்து ஒரு இசைக்கலைஞர் வந்து 15 ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கணும். 15 ரெக்கார்டிங் வாசித்தவங்க தான் அங்கே வந்து உறுப்பினராக சேர. உறுப்பினர் அப்படிங்கிறது சாதாரண உறுப்பினருக்கான தகுதி. தகுதி நீங்கள் வந்து அசோசியேட் மெம்பர் ஆகிறதுக்கு 15 படங்கள் வாசிச்சிருக்கணும். 15 படங்கள் உறுப்பினரை விட மேம்பட்ட ஒரு உறுப்பினரோட அடுத்தது. அதுக்கப்புறம் அது உள்ள போறதுக்கு நீங்க இவ்வளவு படங்கள் நீங்க வாசிச்சிருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் ரொம்ப கடுமையா போட்டிருக்காரு. அது வந்து இப்ப தினா வந்து தொடர்ந்து எல்லாரையும் சேர்த்துட்டாரு. வயலின் வாசிக்க தெரிஞ்சவங்க இசைக்கலைங்க சங்கத்துல வயலின் கடை வச்சிருக்கவங்க கூட சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அதுதான் இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க. இல்லை இது நானாக சொல்கிறது, ஆனால் அதை தான் தன்னோட தகுதியாக தினா சொல்கிறாரு. நான் வந்து அசோசியேட் மெம்பருக்கு வாக்குரிமை இல்லை, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வாங்கி கொடுத்து இவர் வாங்கி கொடுத்த சேர்த்தவர்கள் தான் அதிகம். ஆனால் அவங்க ஓட்டு போடலையே, தோத்துட்டார் அவர். காரணம் என்ன? அவரோட நடவடிக்கைகள் இது இல்லை. அது வந்து நடவடிக்கைங்கிறத விட ப்ராப்பராக ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. கொரோனா நேரத்தில் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இசைக்கலைஞர்கள் சங்கம் தான் முதல் முதல்ல உதவி செய்கிறதுல முதல் ஆளாக இருந்தாங்க. அதில் வெளியே தெரியாது யார் யார் இசைக்கலைஞர்கள் உறுப்பினர்கள் அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தாங்க. அதில் வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய பங்களிப்பை 500,000 வந்து கொடுத்துருக்காரு. ரகுமான் சார் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் 50 லட்சத்துக்கு மேலே வந்து அவர் இந்த சங்கத்துக்காக கொடுத்துருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படி வந்து இவங்க இவ்வளவு ஆட்களையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா, அந்த உதவி பண்ணுற ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது லிஸ்ட்டு கொடுக்கும்போது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. இப்போ 50 குறிப்பாக 25 லட்சம் ரூபா இளையராஜா அவர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பவதாரிணி பேரில் 2000 ரூபா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாவே தெரியும். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லை.
நம்ப முடியுமா இப்படிலாம் ஒரு கணக்கு எழுதுனா? இது அது நான் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இது இருந்தேன். ஆனால் நேற்று வந்துட்டு திரு கங்கையம்பரன் அவர்களே இதை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அந்த லிஸ்ட் அப்புறம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு அவங்க வந்து கையில் வச்சு காமிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஏன்னா ரஹ்மான் சார் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இப்படி மட்டும் இல்லை, யார் வந்து அவர் வந்து சும்மா எந்த உதவியும் கேட்காத சூழல்லே வந்து சங்கத்தில் இருக்கவங்க மூத்த உறுப்பினர்கள் யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்கள பிறகு லிஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து பேர் லிஸ்ட் எடுத்து அவங்க 25 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 5 லட்சம் கொடுத்துருக்காரு. பெரிய ஒரு உதவி அது. இது எவ்வளோ பெரிய உதவி? கங்கையம்மரன் பிரஸ் மீட்ல சொல்லும்போது சொல்றாரு அவங்க அப்பா சேகர். ஆமா, அவர் வந்து மலையாளத்துல நிறைய ரெக்கார்டிங் பண்ணும் எங்களுக்கு சோறு போட்டதெல்லாம் அவர் வந்து இது கொடுத்துருக்காரு, உதவி செஞ்சிருக்காரு. அதே மாதிரி மகன் இன்னைக்கு நிலையில செய்யறாரு. எங்களுக்கு சோறு போட்டது ரகுமானுடைய அப்பா தான்ங்கறத கங்கையம்மரன் சார் சொல்றாரு. எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங் அழைச்சிட்டு போயிருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வாசிக்க சொல்லி அவங்கள வந்து பணம் வாங்கி கொடுத்துருக்காரு. இவ்வளவுலாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு தங்களுடைய சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்கள வந்து எடுத்தெடுத்து பேசுறது, அவமானப்படுத்தி பேசுறது, மத ரீதியான அடையாளத்தை சொல்லி பேசுறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் தினா அவர்கள் செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் எல்லா உறுப்பினர்களுடைய குற்றச்சாட்டு. இசைக்கு மதமும் இல்லை மொழியும் இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல. இல்லை இல்லை, இசையை வந்து மனிதன் மட்டும் கேட்கலங்கிறது தான் உண்மை. அப்புறம் இந்த இதில் இளையராஜாவே ஒரு வாய்ஸ் கொடுத்த அனுப்பியிருந்தார், தினா நீங்கள் வந்து விலகிக்கீங்க அப்படின்னு. இளையராஜாவோட நிலைப்பாடு என்ன இந்த சங்கத்தில்? இதில் வந்து இப்போ இளையராஜா அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து 2 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வகுக்கப்பட்ட விதி. அது வந்து எம்பி சீனிவாசன் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் 2 வருஷம் இருந்துட்டீங்க, கூடுதலாக 2 வருஷம் இருந்துட்டீங்க, நீங்கள் வந்து இதோட விலகிக்குங்க, அடுத்தவங்க வந்து பொறுப்புக்கு வரட்டும், இதை முறைப்படி நீங்கள் விளைவிக்குங்க, அப்போ தான் இந்த சங்கம் வந்து இருக்கும். எப்போவுமே என்னென்னா ஒரு சங்கமும் சரி ஒரு தேசமும் சரி தொடர்ந்து ஒருத்தருடைய கையிலே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே வந்து சர்வாதிகாரம் தலை தூக்குங்கிறது. இது வந்து இசைக்கலை சங்கம் ஒரு இசைக்கலை சங்கம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ வந்து இதை வந்து நம்ம சொல்ல சர்ச்சிலே சொல்லியிருக்காரு, வின்சென்ட் சர்ச்சில் வந்து தொடர்ந்து ஒரு தேசம் ஒருவர் கையில் இருந்தால் அந்த நாட்டில் வந்து மக்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து சங்கத்திலே அப்படியே நீ வந்து அதாவது தனக்கு இசைக்கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்ட ஒரு சேகர், அவருடைய பையன் ரகுமான் இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க உதவி பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து நீங்கள் மத ரீதியான மறக்குமா நெஞ்சம் அந்த நிகழ்ச்சியை வந்து காரணம் காட்டி அவரை வந்து ரொம்ப அவதூறாக பேசிட்டார். அது வந்து செஞ்சிருக்க கூடாது, தவறான இது. அது வந்து ரெண்டாவது அரசியல் சாயத்தவே இந்த சங்கத்தில் வந்து கொண்டு வந்துட்டாருங்கிறது தான் அவர் மேலே இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து இங்கே எந்த மதத்தை அரசியலை உள்ளே வரக்கூடாது, சங்கத்தில் வந்து எந்த வித மத இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. நீங்கள் இந்த சங்கம் வந்து தோன்றுனதுக்கு அதை வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எம்பி சீனிவாசன் வந்து இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் தனியாக வந்து இப்போ இசைக்கலைஞர்னா யார், இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருவார், நீங்கள் இந்த மாதிரி பாட்டு போட்டு கொடுக்குறீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் வாசி கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து பணம் கொடுத்துட்றோம்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அந்த நீங்கள் வந்து காதில் மெல்லி அளவில் கேட்குற ஒரு ஒளியை வந்து வாசித்த ஒரு இசைக்கலைஞர் அந்த கூடத்தில் இருந்திருப்பார், அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளத்தை யார் கொடுக்கறது? முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கலைஞர்கள் எல்லாம் தயாரிப்பாளர் வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க, மியூசிக் டைரக்டர் வாசிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வயலின் வாசித்தவங்க, தம்புரா வாசித்தவங்க, இசைக்கலைஞர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கான சம்பளத்தை வந்து போய் வாசி எங்கே போய் வாங்கணும், தயாரிப்பாளர் வீட்டில் போய் கம்பெனியில் போய் நிற்பாங்க. அது சரி வரல. சில நேரம் வந்து அவர் கம்பெனிக்கு போய் வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே போனால் அங்கேயும் போவாங்க. இது வந்து சாதாரண ஒரு திரைப்படத்துக்கு வாசிக்கும் போது நடக்கிறது. இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதுதான் இங்கே எம்பி சீனிவாசன் கடுமையாகிறாரு. அவர் வந்த பிறகு தான் ஸ்பாட் பேமெண்ட்டுங்கிறத திட்டத்தை கொண்டு வர, இசையமைப்பாளர்களே கொடுக்கற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. ஆமாம், ஸ்பாட் பேமெண்ட்டு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வாசித்தா அவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னைக்கு ஸ்பாட் பேமெண்ட் கொடுத்தாதான் அடுத்த படத்துக்கு அவங்க வாசிப்பாங்க அப்படிங்கிற விதிமுறையை வந்து எம்பி சீனிவாசன் பெரிய ஒரு விஷயம். இது எவ்வளவு பெரிய விஷயம்? இல்லாட்டி இங்க நம்ம ரொம்ப அழகான ஒரு வயலின் இசை இங்க வாசிச்சுட்டு கண்ணீர் வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளையோட அழுதுகிட்டு இருந்தா எவ்வளவு கொடுமையா இருக்கும். அதுதான் அதுதான் நடந்தது. அதை வந்து எப்போ வரைக்கும் இருந்திருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இளையராஜா அவர்கள் தலையெடுத்து அந்த திட்டத்தை இன்னும் தீவிரமா அமல்படுத்தினர். அது அப்ப வரைக்கும் அது இருந்துச்சுன்னு சொல்ல வர்ற
நீங்கள் சாதாரண நாளில் இப்படி இருக்கும்போது ஒரு பண்டிகை தீபாவளி நாட்களில் அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தயாரிப்பாளர் எல்லா தயாரிப்பாளரும் உடனே எடுத்துக்கிட்டேன்னா படம் சரியா இருப்ப நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. இவர் வந்து வீட்டில் தீபாவளி கொண்டாடுறதுக்காக அவர் குளிச்சு முடிச்சு சோப்பு எப்படா கரையின்னு காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ இசைக்கலைஞர்களுடைய மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ துயரத்தில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ இந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணது யார்? ஒரு நாள் நான் பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்துக்கு வந்து கட்சியை நடந்துகிட்டு இருந்தது. அப்போது ரிஹர்சல் முடிஞ்ச உடனே பேமெண்ட் வந்துருச்சான்னு, முதல் பேமெண்ட் எல்லாருக்கும் போயிருச்சான்னு சார் கேட்குறாங்க. இன்னும் லேட் ஆகுதுன்னு, அப்போ இதுக்கு வரட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வேறு வழி இல்லாமல் ஒன் ஹவரில் ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த பேமெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தான் முடியும், அது அப்போ தான் முடியும். நீங்கள் வந்து இதை வந்து தீவிரமாக அமுல்படுத்தின யாருன்னா இசைஞானி திரு இளையராஜா அவர்கள். அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு சரியான முறையில் பணம் போய் சேரணுங்கிறதுலாம் அதை ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ அப்படித்தான் இந்த சங்கம் வந்து இன்றைக்கி வந்து, அதாவது அவங்க கேட்காமலே வாரி கொடுத்த ரகுமானு இசைஞானி இளையராஜா அவர்களையும் தூக்கி எறிகிற மாதிரி தினா அவர்கள் நடந்ததுனால தான் இன்றைக்கு வந்து சங்கத்தில் அவருக்கு கடுமையான எதிர்ப்பும் அவருக்கு படுதோல்வி அடைகிறதுக்கான காரணமும் வந்து. இல்லை, இளையராஜா எப்போதுமே ஒரு அமைதியை தான் மேற்கொள்வார். ஆனால் அந்த சங்கத்தில் அவராலேயே நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு அவரே வெளியில் வந்துட்டு. ஆமாம், இப்போ என்னென்னா அவருக்கு இந்த சங்கம் பொறுப்பு அவர் இது மாதிரிலாம் பேச இதெல்லாம் வந்து அவர் பெரிய கண்டுக்கிறதே இல்லை. அடுத்த படம் அடுத்த மியூசிக்கில் என்னங்கிறது தாங்க முடியாமல் அவரே தாங்க முடியாமல் இப்படி அடிச்சுட்டானுங்களே. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் இந்த சங்கத்துக்கான மிகப்பெரிய கட்டடத்தை கட்டி கொடுக்கக்கூடதுக்கான ஃபண்டை வந்து நான் ரைஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு இசைஞான இளையராஜா அவர்கள். இந்த முறை அவங்களுக்கு கிடைச்சிருந்தேன், கண்டிப்பாக இந்த முறை கிடைக்கும். நானே வந்து சொல்லியிருக்கேன், அதாவது அதுபடி ஒரு சங்கம் கட்டி அங்கே பாவலர் வரதராஜன் பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை நிர்மாணித்து அந்த அரங்கத்தில் இசை கற்றுக்கக்கூடிய மனநிலை இருந்தும் குடும்ப வறுமையால் அதை வந்து செய்ய முடியாமல் இருக்கிற குடும்பத்துடைய குழந்தைகளுக்கு இலவசமாக இசை கற்றுக் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு அந்த பள்ளியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே வந்து திரு தினா அவர்கள்ட்ட வந்து நான் கோரிக்கையாக வச்சேன், நீங்கள் இதை செய்யுங்க சார் அப்படின்னு. அவரும் சாருக்கும் கவனத்தை கொண்டு போனாங்க. ஆனால் இடையில நடந்த இந்த அவர் அரசியலுக்கு போனது தான், தினா அவர்கள் அரசியலுக்கு போனது தான் முதல் காரணம். இதோட பலவீனத்துக்கு பலவீனம் வந்து அரசியலை வந்து சங்கத்தில் கலந்துட்டார். அது வந்து தப்பு, அது எல்லாருமே அது எதிர்க்கிற மனநிலை வந்து. நேற்று நடந்த தேர்தலில் வந்து சபேஷ் முரளி அந்த எல்லா உறுப்பினர்களையும் வெற்றி எடுத்திருக்காங்க. இனி வரும் காலங்களில் சங்கம் எப்படி செயல்படும், இந்த வெற்றியாளர்களை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாமே என்னென்னா, இப்போ சபேஷ் முரளி அவர்கள் வந்து ஏதோ இதோ இந்த சங்கத்தோடைய போக்கு, அதை இந்த ட்ரெயின் வந்து எங்கேயோ ஒரு சிக்னலை மீறி போயிருக்கு, இதை வந்து தடம்புரல்ல போது போல் இருக்குன்னு கண்டுபிடிச்சி தான் இவங்க வந்து இறங்கினாங்க. இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இறங்கி தான் அது அப்படி தான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச நேற்று இரவு மட்டும் அவங்க பண்ணியிருக்க வேலை என்ன தெரியுமா, யார் யார் வந்து இந்த சங்கத்துக்கு நமக்கு எதிராகவும் பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இது வந்து பெரிய போட்டி கிடையாதுங்க, நீங்களும் எங்கள் கூட இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை வந்து செயல்படுத்த போகிறோம், இந்த சங்கத்துக்கு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் உதவி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம், ஃபியூச்சரை வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி சங்கத்தில் இல்லை இல்லை. அதை வந்து இவங்க இரவு முழுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் பேசியிருக்காங்க. இது 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 வந்து நல்ல தொடக்கம் தானே. அதனால் இனிமேலும் இசைக்கலைஞர்களுடைய சங்கத்துக்கு வந்து இவ்வளோ நாள் எப்படி வெளியே தெரியாமல் இருந்ததோ அது மாதிரி வெளியே தெரியாமல் இன்னும் பல நன்மைகளை திரு சபேஷ் அவர்களும் திரு முரளி அவர்களும் இன்னும் சில ஜெயிச்சிருக்க இப்போ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களும் செய்வாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. இசைக்கலைஞர்கள் சங்கம் மேலும் மேலும் வளர்வதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.